ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலாக நம்ம இப்போ ஒரு 1 இயராக நான் வீடியோ போடலை. அதுக்கு காரணம் ஏன்னா ஐ வாஸ் ஸ்லைட்லி அன் இன்ட்ரெஸ்டட் இன் யூடியூப். ஸோ வந்து நான் முதல் கேமிங் போட்டுட்ருந்தேன், அப்புறமேட்டு கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு இந்த மூவி ரிவ்யூஸ்லாம் போட்டேன். ஓகே, இப்போது நான் மூவி ரிவ்யூஸ் கேம் விளாண்டதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த சேனலில் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அது என்னென்னா ஜாவா. ஸோ நம்ம ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அதுக்குள்ளே குதிக்காமல், நம்ம ஜாவா எதனால் யூஸ் பண்ணணும், எப்படி ஜாவான்னு ஒன்று வந்துச்சு, ஜாவானா என்ன, அதுக்கடுத்து ஏன் ஜாவா முக்கியம், ஏன் ஜாவா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம எப்படி அதை ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து யோசிப்போம், என்னடா ஜாவா ஜாவான்றாங்க, ஜாவால அப்படி என்னடா இருக்குது, ஜாவானா என்ன, அது எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஜாவான்றது இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் கோடிங், அதாவது இந்த கம்ப்யூட்டரில் ஆப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இந்த ஆப்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக போனால் கூட எல்லா இடத்துலையும் இருக்கிறது கோடிங் மட்டும்தான். அந்த கோடிங்கில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம வந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி பேசுகிறோம்ல. ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்ன்னு இருக்கு. கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸில் நம்மளுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு வந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ்னா நம்மளுக்கு வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து நம்ம பைனரி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா ஜீரோனா ஃபால்ஸ், ஒன்னா ட்ரூ, அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு ஜாவாவில் அதை பற்றி டீட்டெயிலாக படிக்க தேவை இருக்காது. அதனால் நம்ம இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து நம்ம பேசிக்காக எடுத்துப்போம். ஓகே, இப்போது நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை மட்டுமே ஒருத்தவங்கள்ட்ட சொன்னோன்னா என்ன அவன் 0101 சொல்கிறான், ஒன்றுமே புரியலைன்னு யோசிப்போம் பார்த்திங்களா. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் புரிகிற மாதிரி எதாவது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அசம்பிளி லாங்குவேஜில் என்ன மூன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் சேஞ்ச் ஆஃப் பைனரி கோடு தான் அசம்பிளி லாங்குவேஜ். இப்போது இந்த அசம்பிளி லாங்குவேஜே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அசம்பிளி லாங்குவேஜுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஓகே, ஆனால் இந்த அசம்பிளி லாங்குவேஜ்லேயே ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சாங்க. ஓஎஸ்னு என்னென்னா, நம்ம இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, இந்த சாஃப்ட்வேரை இந்த ஹார்ட்வேர் கூட நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஓஎஸ் வந்து GM NAAIO, அதாவது ஜெனரல் மோட்டார்ஸ் நேஷனல் அமெரிக்கன் ஆட்டோ சிஸ்டம்ஸ் இன்புட் அண்ட் அவுட்புட் தான் ஃபஸ்ட் ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணது. ஆனால் நம்மளுக்கு இந்த அசம்பிளி லாங்குவேஜ் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு ஒரு ஓஎஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஓஎஸ் வந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். அது என்ன ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் ஓஎஸ். யூனிக்ஸ் ஓஎஸ் சி வச்சு தான்டா கண்டுபிடிச்சாங்க, இப்போ என்னடா அசம்பிளி லாங்குவேஜ் வச்சுன்னு சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆக்சுவலாக அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு முதல் டெவலப் பண்ணி சி லாங்குவேஜே எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம யூனிக்ஸ் ஓஎஸவே ரைட் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிக்கணும். அதான் யூனிக்ஸ் ஓஎஸ் நம்மளுக்கு பேசிக் அசம்பிளி லாங்குவேஜ் தானே, அசம்பிளி லாங்குவேஜை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜை வச்சு நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் டைரெக்டாக ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு சியே கண்டுபிடிச்சாங்க. இந்த சியை தான் நம்ம இந்த சி லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து திரும்பவும் யூனிக்ஸ் ஓஎஸை ரீரைட் பண்ணாங்க. அந்த யூனிக்ஸ் ஓஎஸ் தான் நம்ம இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஜாவா தாண்டா ஆரம்பித்தேன், என்ன அசம்பிளி லாங்குவேஜ் சின்னு சொல்லிட்டு ஜாவாக்கு வாடா அப்படின்னீங்கன்னா, ஓகே இந்த சிக்கு அடுத்து உள்ள ஸ்டெப் தான் ஜாவா. நீங்கள் சி சி ப்ளஸ் ப்ளஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா பார்த்தோன்னே இன்னும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு தோணியிருக்கோம். ஏன்னா ஜாவாவே நம்மளுக்கு சி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸோட கொஞ்சம் அட்வான்ஸ்ட். நம்மளுக்கு சி சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா எதுவும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் ஜாவாவுக்கும் சிக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் சிக்கு பெட்டராக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாவா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஜாவா கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் காஸ்லிங்னு சொல்லிட்டு ஒருத்தவர் தான். அவர் வந்து ஜாவா கிரியேட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஜாவா கொடுத்த பேர் வந்து ஜாவாவே இல்லை, அது வந்து ஓக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஓக்குன்ற பேர் ஏன் இன்னும் வைக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அந்த பேர் வச்சப்போ ஓக் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு செமி கண்டக்டர் சிப் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வந்து ஆல்ரெடி காப்பிரைட் பண்ணி வச்சுருந்ததுனால ஓக்குன்ற பேரை வைக்க முடியாமல் ஜாவான்னு வச்சுட்டாங்க. இப்போது நம்ம ஜாவா ஏன் யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம்.
மற்ற லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது. ஓகேயா? இப்போ வந்து நம்ம முதல்லாம் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ நான் இந்த கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இந்த கம்ப்யூட்டரில் மட்டும்தான் எழுத முடியும், இப்போ நான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வேறு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணணும்னா அந்த கம்ப்யூட்டரில் திரும்ப இன்னொரு வாட்டினா டைப் பண்ணி அதில் தான் ரன் பண்ண முடியும். ஓகேயா? ஆனால் ஜாவா அப்படி கிடையாது. ஏன்னா ஜாவாவில் வந்து JVM சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம என்ன சோர்ஸ் கோட் போட்டாலும் பரவாயில்ல, அதை வந்து பைட் கோடை கன்வெர்ட் பண்ணி அந்த பைட் கோடை வந்து மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணிடும். ஓகேயா? இப்போது இந்த JVM வந்து நான் எல்லா சிஸ்டமோடையும் மோஸ்ட்லி கம்பேட்டபிளாக இருக்கனால, நம்ம ஜாவா வந்து இந்த ஒரு சிஸ்டமில் நான் ஜாவா ரைட் பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி நான் வேறு சிஸ்டமில் ரன் பண்ணுறேன், அந்த சிஸ்டமில் எனக்கு JVM இருந்தால் மட்டுமே போதும். அந்த மற்ற வீடு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் எழுதின ப்ரோக்ராம் காப்பி பேஸ்ட் பண்ணி எந்த சிஸ்டமில் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம், JVM ஒன்று இருந்தால் மட்டும் போதும். இப்போது JVM சொல்கிறேல்ல, அதை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். ஓகேயா? ஜாவாவோட ஒரு ஸ்லோகன் இருக்குது, ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். இந்த ஸ்லோகன் வந்து ஜாவாவை கண்டுபிடிச்சப்போ 1995 ஜேம்ஸ் காஸ்லிங் அந்த சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து இந்த ஜாவா லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், எனக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போது நான் இந்த ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணி அதை கம்பைல் பண்ணுறேன், எரரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே கம்பைல் பண்ண ஒரு ப்ரோக்ராமை நான் எந்த சிஸ்டம் வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். இப்படி நான் எந்த சிஸ்டம் வேணாலும் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரே ஒரு சாஃப்ட்வேர் JVM, அதுவும் ஜாவா தான், ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். இந்த ஜாவா வெர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணுன்னா, இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணியிருக்க கிளாஸ் வந்து எனக்கு பைட் கோடில் இருக்கும், இந்த பைட் கோடை வந்து அதை வந்து டைரெக்டாக மிஷின் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம அவுட்புட் வந்து நம்மளுக்கு காமிச்சிடும். இப்போது நம்ம சோர்ஸ் ஃபைலில் தான், அதாவது நம்ம டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சோர்ஸ் ஃபைல்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த சோர்ஸ் ஃபைலை வந்து நம்ம கம்பைல் பண்ணுறப்போ அது வந்து கிளாஸ் ஃபைலாக மாறிடுது, அதை வந்து நம்ம பைட் கோடுன்னு கூட சொல்லலாம். இந்த பைட் கோடு தான் நம்ம JVMக்கு போகும், நம்ம டைப் பண்ணுறதோ நம்ம கம்பைல் பண்ணுறது தான் JVM போகும். ஓகேயா? இந்த JVMை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை வந்து இப்போது பார்க்கலாம். JVM வந்து இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அதை வந்து நம்ம பேசிக்காக எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றதா இன்னைக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம நம்மளோட டெஸ்க்டாப்போட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கோம். ஓகேயா? இப்போது உங்களோட ப்ரௌசர் க்ரோமாக இருக்கட்டும், ஓபேராவாக இருக்கட்டும், எதை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து Java 18 போடுங்க. ஓகேயா? இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஜாவா ஃபார் விண்டோஸ் இதை அமுக்குங்க. இங்கே நம்மளுக்கு டவுன்லோட் ஜாவான்ருக்கா, இதை அமுக்குங்க. ஸோ திஸ் இஸ் ஜாவா செட்டப். இப்போது இந்த ஜாவா செட்டப்பை ரன் பண்ணுங்கள். சேஞ்ச் டெஸ்டினேஷன் அப்போ வந்து உங்களுக்கு லொக்கேஷன் மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது, அதெல்லாம் இல்லை, சும்மா இன்ஸ்டால் கொடுங்க. ஓகேயா? இப்போ வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆகிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போது என்னடா பண்ணேன் நான், இதை எப்படி நான் டைப் பண்ணேன், எதில் நான் டைப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டாகும். ஆகலைன்னா பரவாயில்ல, கேளுங்க. இப்போது நம்ம நோட் பேடுன்னு ஒரு ஆப் இருக்குது, நோட் பேட் +++ன்னு சொல்லிட்டு, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன், அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நோட் பேட் +++ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து நோட் பேட் +++ல, ஓகே இது வேறு, இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்கேன், ஸோ அது ரீட் பண்ணதுன்னு பாருங்கள். இப்போது உங்களுக்கு நோட் பேட் +++ல வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து ஜாவா மட்டும்தான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரெஃபரன்சஸ் போயிருங்க. ப்ரெஃபரன்சஸ் போயிட்டு நியூ டாக்குமெண்ட் போயிருங்க. நியூ டாக்குமெண்ட்டில் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜ் வந்து நீங்கள் ஜாவா செட் பண்ணிக்கோங்க. ஓகே? இது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே நம்மளுக்கு வந்து அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு சிஸ்டம் இருக்குது நோட் பேட் +++ல. இப்போது இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு
ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் ஆஃப் ரைட்டிங் அ ப்ரோக்ராம். இப்போது நம்ம ஜாவா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா கிளாஸ். இங்கே தான் நம்ம வந்து நம்ம எழுத போகிற ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். என்ன பேர் கொடுக்கலாம்? நமக்கு சேனல் நேமே கொடுக்கலாம். ஓகேவா? இப்போது சேனல் நேம் கொடுத்துட்டு இந்த கர்லி ப்ராக்கெட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஜாவாவில். ஸோ ஜாவாவில் இந்த கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு பேசிக் லைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஒரு பிளாக் ஏஆர்ஜிஎஸ். ஸோ இங்கே இன்னொரு கர்லி ப்ராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போது இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினை வந்து நம்ம லேட்டரான கிளாஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பேசிக்காக பார்ப்போம். இதில் வந்து நம்ம ஒரு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்என். இதில் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறது மட்டும் தான் இங்கே ப்ரிண்ட் ஆகும். ஓகே? இப்போ நம்ம டபுள் கோட்ஸில் ஹலோ வேர்ல்ட். ஸோ தட்ஸ் இட். இது வந்து நம்ம ரொம்ப பேசிக்கான ப்ரோக்ராம். இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக நிறையா ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போது நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணியாச்சு, அது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் அ லாட் ஆஃப் கம்பைலர்ஸ் அரவுண்டு த இன்டர்நெட். ஸோ நம்ம வந்து பேசிக்காக விண்டோஸில் இருக்கிற ஒரு கம்பைலர் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலை. நான் வந்து ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் என்னோட டி கொலனில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் டிஜிஎஸ் டாட் ஜாவா. நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம் பார்த்தீங்களா பேர், அது வந்து நம்ம இந்த கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, திஸ் கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேமை தான் நம்ம இங்கே கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லாட்டி நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும். ஸோ டிஜிஎஸ் டாட் ஜாவா. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இதை நான் எப்படி ரன் பண்ணுறது? ஸோ நீங்கள் வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இப்போது நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ண லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜேடிகேன்னு இருக்கும், ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த ஜேடிகே ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஜேஆர்இ இருக்கும். ஸோ யூ கேன் சீ தட் ஜேஆர்இ. இந்த ஜேஆர்இ வந்து ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், இதுதான் ஜேஆர்இ. ஓகே? ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்ம பின்குள்ளே போகலாம். பின்னில் வந்து நம்மளுக்கு ஜாவா அப்ளிகேஷன் தெரியுதா, இதுதான் ஜாவா. இங்கே தான் நம்ம வந்து இதை ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஜேஆர்இ ஓப்பன் ஆகும். ஜாவா சின்னு ஒன்று இருக்குல்ல, இது எதுக்குன்னா இது வந்து ஜாவா கம்பைலர். நம்ம வந்து ஜாவா லாங்குவேஜ் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே போதும், நம்மளுக்கு வந்து ஜாவா கம்பைலர் கிடைக்கிது. நம்ம வந்து இன்டெலிஜே அப்படின்னு சொல்லிட்டு தனியாகலாம் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம், அப்போ வந்து நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம விண்டோஸில் சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக்கான ஒரு ஃபைல் காமிக்கிறோம். இதில் வந்து நம்ம ட்ரைவ் மாற்றணும், அதாவது நான் வந்து டிகோலனில் தான் என்னோடய ஃபைலை போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, டிகோலனில் ஜாவாவில் எனக்கு வந்து அந்த டிஜிஎஸ் டாட் ஜாவா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். இப்போது நான் வந்து டிகோலனில் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஜாவான்ற ஃபோல்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓப்பன் பண்ணும். அதுக்கு சிடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஸ்பேஸ் ஜாவா. நீங்கள் ஸ்மாலில் போட்டாலும் பரவாயில்ல, கேப்ஸில் போட்டாலும் பரவாயில்ல, வந்துடும். ஓகே? இப்போது நம்ம டிஜிஎஸ் டாட் ஜாவா வந்து ரன் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஜாவா சி, நம்ம வந்து சி கோலன் ப்ரோக்ராம் ஃபைல்ஸை வந்து நம்ம ஜாவா சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் காமிச்சேன் இல்லையா, அதை ரன் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டி கோலனையும் அதையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இருக்குது. அது என்னென்னா செட் பாத் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க, சி கோலன் பேக் ஸ்லாஷ் பி. டேப் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பியில் என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு வந்துடும். அதே மாதிரி பேக் ஸ்லாஷ் டேப் அமுக்குனிங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு வந்துடும். ஸோ அதில் வந்து ஜாவால, ஸோ சாரி, ஜாவாவில் நிப்பாட்டிட்டு ஜாவாவில் ஜேடிக்கே
ஜேடிக்கேல பின். ஓகே, பின்குள்ளே தான் ஜாவாசி இருக்குது, அதனால் பின்னோட நிப்பாட்டிடலாம். இப்போது நம்ம பின்னில் வந்து லிங்க் பண்ணியாச்சு, ரெண்டு ஃபோல்டரில் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஜாவாசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த அப்ளிகேஷனை கால் பண்ணுறேன். அந்த அப்ளிகேஷன்ட்ட நான் என்ன கொடுக்குறேன், நம்ம டிஜிஎஸ் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை தான் கொடுக்குறோம். ஓகேயா, இப்போது டிஜிஎஸ் டாட் ஜாவா. இப்போ வந்து அது எரர் இருக்கா இல்லையான்னு பார்த்து கம்பைல் பண்ணிடுச்சு. சப்போஸ் நம்மளுக்கு எரர் இருந்துச்சுன்னா, ஸோ சி இப்போ வந்து நான் இங்கே செமிகோலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதே இதை ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, எரர் எக்ஸ்பெக்டட் செமிகோலன் காணும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு எரர் வந்துச்சுன்னா கம்பைலர் வந்து காட்டிடும். ஸோ நம்ம வந்து எரர் இல்லாமல் போட்டுட்டு சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு எரர் இல்லாமல் கம்பைல் ஆகி அடுத்த லைனுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போ தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம், ஜாவா. இப்போ வந்து நம்ம டாட் ஜாவா அந்த ஃபைல் நேம்லாம் கொடுக்கவே தேவையில்லை, வெறும் நம்ம கிளாஸ் நேம் மட்டும் கொடுத்தா போதும், பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ப்ரோக்ராமிங். இது தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து எப்படியாவது முன்னேறி அட்வான்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராமிங் வந்துடலாம். ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபாலோ மை சேனல் ஃபார் மோர் கண்டென்ட். தேங்க்யூ, பை பை. நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பண்ணுறனால கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். நான் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இல்லை, நான் என்டர்டெயின் தான் பண்ணுவேன். ஓகே, பரவாயில்ல. இனிமேல் அடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காகவும் டீட்டெயிலாகவும் சொல்லித்தரேன். ஆக்சுவலாக நான் இதில் வந்து கொஞ்சம் நிறையா விஷயம், அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இல்லாத சில விஷயத்தெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்னோடய ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னென்ன போட்டாலும் போட்டிருப்பேன். போடலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் வெயிட் ஃபார் மோர். தேங்க்யூ.